குட் ஈவினிங் டு ஆல். சோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். சோ அதற்கு முன்பு இன்றைய திருக்குறள் என்ன அப்படின்னா வந்து, சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது. அதாவது ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். ரொம்ப ஆராய்ந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து பதற்றம் அடைந்து தவறு செய்வதை விட துணிச்சலாக நன்கு ஆராய்ந்து துணிவுடன் செயல்படுவது, அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்தி நிற்பது குற்றம், காலம் தாழ்த்தாமல் நிற்பது நன்மை பயக்கும். எந்த ஒரு துணிவான முடிவையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செயல்படுத்தாமல் காலம் தாழ்த்தினால் அது நன்மை பயக்காது அப்படிங்கிறதா இந்த குறள் மூலம் வள்ளுவர் கூறுகிறார். சரியா, வாங்க போலாம். குரூப் டூ குரூப் போர் காலி இடங்களுக்கு தேர்வுகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு டிஎன்பிஎஸ்சி சேர்மன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட வந்து 11,000 குரூப் டூ மற்றும் குரூப் போர் இடங்களுக்கு விரைவில் அறிவிப்பு வெளியாகும். அதாவது பிப்ரவரி மாதம் குரூப் டூவும் மார்ச் மாதம் குரூப் போர், ஜூன் மாதம் குரூப் ஒன் தேர்வுகள் நடைபெற உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அது இல்லாம 100,000 குறைவான விண்ணப்பங்கள் இருக்கக்கூடிய தேர்வுகளை ஆன்லைன்லயே நடத்த இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேலும் என்ன தகவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, தேர்வு நடைபெறும் விதங்கள், பாடத்திட்டம் போன்ற அனைத்து தகவல்களையும் தேர்வாணையத்தில் இணையதளத்தில் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும். அப்போ சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளார்கள் அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். எதுவே எப்படியா இருந்தாலும் தேர்வு வருவது உறுதியாகிவிட்டது. சில மாற்றங்களோடு தேர்வு வர இருக்கிறது, நாம் அதற்கு தயாராக வேண்டும். சரியா, ரைட். தென் மத்திய அரசுக்கு விவசாயிகள் புதிய நிபந்தனை. என்ன நிபந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டமாக்குவது முதல் நிபந்தனை. அடுத்த நிபந்தனை வந்து, போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு வழங்குவது. அடுத்து வந்து, விவசாயிகள் மீது பதியப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் பெறுவது என பல்வேறு நிபந்தனைகளை விவசாய சங்கங்கள் முன்வைத்தது. இதற்கு மேக்சிமம் எல்லாத்துக்குமே வந்து அரசு சரி என்று கூறியிருக்கிறது. ஆனால் மேலும் என்ன சொல்றாங்க, உள்துறை அமைச்சர் கையொப்பம் இட்ட அரசு லெட்டர் பேட்ல தான் நீங்க என்ன பண்ணும், எங்களுக்கு எழுதி கொடுக்கணும், அப்பந்தான் நாங்க இதெல்லாம் ஒத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நிபந்தனை சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இவ்வளவு வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கிய அரசு இதற்கெல்லாம் கண்டிப்பாக சம்மதித்துக் கொள்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு வழியாக விவசாயிகளின் போராட்டம் இந்தியாவில் முடிவுக்கு வர உள்ளது என்பதுதான் நற்செய்தி. சரியா, நெக்ஸ்ட். மாநிலத்துக்கு வெளியே வாழும் தமிழர் நலனுக்கு தனி இணையதளம் உருவாக்கி இருக்கிறார் அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அப்படிங்கிறது தான் செய்தி. சோ இது இல்லாம வந்து, புலம்பெயர்ந்த தமிழர்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு ஆற்றி வரும் பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில ஆண்டுதோறும் புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக ஜனவரி 12 கொண்டாடப்படும். இந்த வருடமும் அதே போன்று ஜனவரி 12 மற்றும் 13 இந்த நாள் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கொண்டாடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அமைச்சர். சரியா, ரைட். தென் சமாஜ்வாதி தலைவர்கள் மக்கள் நலனை சிந்திப்பதில்லை அப்படின்னு சொல்லி, உத்தரப்பிரதேசில விரைவில் தேர்தல் வர உள்ளது. அதற்காக நம்முடைய பிரதமர், இந்திய பிரதமர் அதிகமாக தற்பொழுது எங்க விசிட் விடுகிறார், உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தான் அதிகமாக சென்று வருகிறார். சோ அங்க வந்து கோரக்பூர் மாவட்டத்துல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையையும் புற தொழிற்சாலையையும், அது இல்லாம வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலினுடைய பிரான்ச் ஒன்றையும் வந்து அங்க வந்து தொடக்கி வச்சிருக்கார். தொடக்கி வச்சுட்டு தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறார். அதே போன்று 2014 பிறகு வந்து நாங்க நிறைய வந்து சாதனைகள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறலாம் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே மேலும் வந்து, விவசாயிகளுக்கு வந்து நாங்க முழுமையாக சப்போர்ட் பண்றோம், எத்தனால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும், நம்ம வந்து பெட்ரோலை வந்து அதிகமா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்கிறோம், கிட்டத்தட்ட வந்து 5 முதல் 7 லட்சம் வரை ஒரு ஆண்டுக்கு வந்து பெட்ரோல் இறக்குமதி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அதனால வந்து எத்தனால் உற்பத்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கரும்பு விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கும் வகையில சில திட்டங்களை வகுத்துள்ளோம், அதனால வந்து மானியமும் நாங்க அதிகமா வழங்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் பிரதமர் கூறியிருக்கிறார். சரியா, ரைட். தென் வாரம் 2.5 விடுமுறை எங்க அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகம். வாரத்துக்கு 2.5, சோ நாம வந்து 2 தான் கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல, பிரைவேட்ல 1 தான் கொடுக்குறாங்க.
ஆனா ஐக்கிய அரபு நாடு வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2.5 நாள் விடுமுறை கொடுக்கும். இந்த 2.5 நாள் விடுமுறை மூலம் இதை நாங்கள் சமநிலைப்படுத்தி கொள்வோம் வேலை திறனில். ஸோ அவங்க வந்து நல்லா ஓய்வெடுக்கும் போது வேலை திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இது அந்த நாட்டு பணியாளர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. சரியா, நாசாவின் எதிர்கால விண்வெளி பயணம் இந்திய வம்சாவளி டாக்டர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் பெயர் வந்து அனில் மேனன். ஸோ வந்து விண்வெளிக்கு பயணிக்கும் விமானப்படையை சேர்ந்த முதல் டாக்டர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். தென் அது இல்லாமல் இதற்கு முன்பு விண்வெளிக்கு சென்ற பெண்கள் அப்படின்னு சொல்ல போனால் வந்து கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், தென் ரீசெண்டாக போயிட்டு வந்த ஸ்ரீஷா பண்ட்லா, ஸோ இவங்கெல்லாம் வந்து விண்வெளிக்கு சென்று வந்த இந்திய வம்சாவளி பெண்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரியா, ஸோ இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், ஆனால் விண்வெளிக்கு செல்லும் பயணிக்கும் விமானப்படையை சேர்ந்த முதல் டாக்டர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியா, ஸோ அதனால் வந்து அதற்கான தேர்வு நடத்தியிருக்காங்க. தேர்வுனா வந்து செலெக்ஷன். அந்த செலெக்ஷனில் அனில் மேனன் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பதிவுத்துறை மென்பொருளுடன் சென்னை மாநகராட்சி உட்பட 3 துறைகளின் மென்பொருள்கள் இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இணைத்து அதை தொடக்கி வைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். ஓகேவா, ஸோ என்னென்ன துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதிவுத்துறையின் மென்பொருளுடன் சென்னை மாநகராட்சி உட்பட 3 துறைகளின் மென்பொருள்கள் இணைக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் சொத்து வரி பெயர் விவரங்கள் அடங்கிய மென்பொருள், சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய மென்பொருள், மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மின் கட்டணம் செலுத்துவோர் குறித்த மென்பொருள். ஸோ இந்த மூன்றையும் சேர்த்து ஒன்றாக இணைச்சி ஒரே மென்பொருளாக கொடுத்துருக்காங்க. அதைத்தான் தமிழக முதல்வர் தொடக்கி வைத்துள்ளார். ஓரின சேர்க்கையாளர்களை துன்புறுத்தினால் தண்டனை, காவல்துறை நடத்தை விதியில் திருத்தம் செய்துள்ளது தமிழக அரசு. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களை வந்து தேவையில்லாமல் வந்து துன்புறுத்தாதீங்க, அது அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறத தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஏன்னா வந்து ரீசெண்டாக அது சம்மந்தப்பட்ட சில வழக்குகள் வந்ததுனால ஸோ அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க தமிழக அரசு. சரியா, கிளாஸ்கோ ஒப்பந்தத்துக்கு இந்தியா உடன்படாதது ஏன் அப்படிங்கிற கேள்வியை மக்களவையில் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு வந்து மத்திய அமைச்சர் வந்து பதிலளித்திருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பருவநிலை மாற்றத்திற்கான கிளாஸ்கோ உச்சி மாநாடு இங்கிலாண்டில் ஸ்காட்லாண்டு நடந்துச்சு. இதில் வந்து காடுகள், நிலம் ஆகியவற்றின் பயன்பாடுகளை வர்த்தகத்துடன் இணைத்து ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதால் நாங்கள் எதிர்க்கிறோம். ஸோ காடுகள் மற்றும் வனங்கள் இயற்கை சார்ந்தது, அதை வர்த்தகத்தோடு இணைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவின் நிலை. அதனால தான் நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தென் 1988 தேசிய காடுகள் கொள்கையின்படி நாட்டின் மொத்த பரப்பளவில் 1/3 பரப்பளவில் வனத்தை பெருக்கிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். டேராடூன் இந்திய வனவள நில அளவை அறிக்கையின்படி தற்போது 8,7,276 சதுர கிலோமீட்டரில் 24.56% அளவுக்கு வன நிலங்கள் பரப்பளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் இருக்காரு அமைச்சர். சரியா, ஒடிசாவில் PLSR SAM ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. ஒடிசா சண்டிப்பூர்ல தான் இந்த ஏவுகணையை வந்து சோதனை செய்வாங்க. ஒடிசாவில் உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட நிலத்திலிருந்து வானில் குறைந்த தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை தான் இந்த PLSR SAM அப்படிங்கிறது. சரியா, ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர்ல தான் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலான தொலைவை தாக்கி அழிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை உருவாக்கிய நிறுவனம் DRDO என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஏவுகணை முதன் முதலாக கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதியே வந்து விண்ணில் செலுத்தி சோதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் 2,074 கோடி கடன் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்திய அரசு. அது மெயினா வந்து தமிழகம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் நகர பகுதிகளில் வசிக்கும் ஏழைகளுக்கு வீடுகளை கட்டித்தருவதற்காக சுமார் 1,132 கோடி மதிப்பிலான கடன் ஒப்பந்தம் ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் கையொப்பமாகியுள்ளது. ஆசிய இளையோர் பாரா போட்டி, ஸோ இந்தியாவுக்கு 41 பதக்கங்கள் கிடைத்துள்ளது ஆசிய இளையோர் பாரா போட்டி அப்படிங்கிறதான் கிடைத்தக்கது. இதில் வந்து பஹ்ரைன் நாட்டில் தான் இந்த ஆசிய இளையோர் பாரா விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இந்தியா மொத்தமாக 12 தங்கம், 16 வெள்ளி, 13 வெண்கலம் என 41 பதக்கங்களை வென்றுள்ளது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது.
உக்ரைன் ஆக்கிரமித்தால் ஐரோப்பாவுக்கு படைகளை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா குரல் கொடுத்துள்ளது. உக்ரைன் ஆல்ரெடி வந்து 1991 மிகப்பெரிய ரஷ்யாவை அமெரிக்கா தன்னுடைய சதி வேலை மூலம் என்ன பண்ணாங்க, 14 நாடுகளாக வெளியே பிரித்து ரஷ்யாவை தனிமைப்படுத்தினர். அதில் உள்ள ஒரு நாடுதான் உக்ரைன். இந்த உக்ரைன் நாட்டை மறுபடியும் உக்ரைன் நாட்டுக்கு சொந்தமான கிரிமியா அப்படிங்கிற பகுதியை 2014 ரஷ்யா இணைத்து கொண்டது. அதன் காரணமாக G8 நாடுகளில் இருந்து ரஷ்யா வெளியே அனுப்பப்பட்டு அமெரிக்கா ரஷ்யாவின் மீது பொருளாதார தடையை விதித்தது. மற்றொரு படையெடுப்பை தயார் செய்து வருகிறது ரஷ்யா உக்ரைன் மீது. அவ்வாறு நீங்கள் உக்ரைனை கைப்பற்றினால் எங்கள் நாட்டு படைகள் கிழக்கு ஐரோப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு வந்து ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். ஆனால் விளாடிமிர் புடின் என்ன செய்வார் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏனென்றால் நோட்டோ அமைப்பில் உக்ரைன் இல்லை என்பது ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு சூழல். ஆனால் விரைவில் உக்ரைனை நோட்டோ அமைப்பில் அமைப்புடன் இணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சரியா, பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் ராஜ்ய புறக்கணிப்பு, அமெரிக்கா முடிவுக்கு சீனா வந்து கண்டனம் தெரிவித்துள்ளது. நாங்க ராஜ்ய ரீதியாக இன்னும் வந்து அமெரிக்கால இருந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கூட கொடுக்கல. அதற்கு முன்னாடியே அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில வந்து ராஜ்ய ரீதியாக நாங்க அங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறத அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து சீனாவுக்கு வந்து ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சீனாவில் வந்து உய்கூர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தவர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிரான தாக்குதல்களை, ஸோ அவங்க மக்கள் தொகை வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க, அவர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறீங்க, அவர்கள் மீது ஜனநாயக படுகொலைகள் நடைபெறுகிறது. ஸோ அதனால் நாங்கள் சீனாவுக்கு எங்களுடைய போட்டியாளர்களை அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதற்கு சீனா வந்து கண்டனம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ள நவீன எந்திரம் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஏன்னா சுவிட்சர்லாந்தில் வந்து கருணை கொலை சட்டப்பூர்வமானது. கருணை கொலை என்பது தான் விரும்பினால் தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கலாம், கொலை செய்து கொள்ளலாம், அதான் தற்கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தற்கொலை செய்து கொள்வதற்கு சார்கோ கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவப்பெட்டியை உருவாக்கியிருக்காங்க. இந்த சவப்பெட்டிக்கு உள்ள போய் உட்கார்ந்து தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் நபர்கள் எந்திரத்தின் உள்ளே சென்று படுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் அதில் உள்ள ஒரு பட்டன் அமுத்தினா போதும், ஒரு சில வினாடிகளில் நொடிகளில், வினாடிகளில் கூட சொல்ல முடியாது, ஒரு சில நொடிகளில் உயிர் பிரிந்து, அந்த மாதிரி ஒரு இயந்திரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்துல. இதுக்கு வந்து அரசும் அனுமதி அளித்துள்ளது. தற்கொலை செய்து கொள்ள இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வகையில் சீன தம்பதிகள் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள சலுகைகள் அறிவிப்பு. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டா சீனா, அதற்கு அடுத்தபடியாக இந்தியா உள்ளது. இருந்தாலும் வந்து சீனாவில் தற்போது அந்த குழந்தை பிறப்பு விகிதம் என்பது மிகவும் சரிந்துள்ளது. அதனால வந்து 2 குழந்தைகள் அப்படின்னு வச்சிருந்தத இப்போ வந்து 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பெற்றுக்கொள்வோருக்கு வந்து சலுகைகள் வழங்கப்படும் அரசு சார்பாக அப்படிங்கிறதையும் சீனா வந்து அறிவிச்சிருக்காங்க. தயாரிக்க பயன்படும் உருளைக்கிழங்கு காப்புரிமையை இழந்தது பெப்சி. அமெரிக்காவை சேர்ந்த பெப்சி நிறுவனம் இந்தியாவில் 2009 குஜராத் மாநிலத்தில் FL 2027 என்ற ஒருவித உருளைக்கிழங்கை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. இந்த உருளைக்கிழங்குக்கான விதை மற்றும் காப்புரிமை எல்லாத்தையுமே வந்து இந்த பெப்சி நிறுவனம் தான் வச்சிருந்தாங்க. பெப்சி நிறுவனம் யார்கிட்ட சொல்றாங்களோ அந்த விவசாயிகள் மட்டும்தான் இந்த உருளைக்கிழங்கை வந்து விளைவிக்க முடியும். மற்றவர்கள் விளைவித்தால் அவர்கள் மீது நஷ்ட ஈடு வழக்கு வந்து தொடரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக மற்ற விவசாயிகள் யாருமே இந்த FL 2027 ரக உருளைக்கிழங்கை விவசாயம் செய்ய முடியாது. ஆனால் தற்பொழுது அவ்வாறு செய்வது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்று அதை ரத்து செய்துள்ளனர் என்பது பெப்சிக்கு வந்து வருத்தமான செய்தி. இதை பற்றிய எந்த ஒரு பதிலையும் பெப்சி நிறுவனம் தெரிவிக்கவில்லை. இன்றைக்கான கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்தியாவில் நடைமுறையில் உள்ள விவசாயம் சார்ந்த சட்டங்களையும், நடைமுறையில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள விவசாயம் சார்ந்த சட்டங்களையும் அதன் தாக்கங்களையும் விளக்குக. இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கேள்வி. சரியா, போரின சேர்க்கையாளர்களை பாதுகாக்க காவல்துறை நடத்தை விதியில் திருத்தம் செய்த மாநிலம் தமிழ்நாடு. புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்பட உள்ளது? 12 நாள்.
இந்திய காடுகளின் பரப்பளவு எத்தனை சதவீதம்? 24.56%. தேசிய காடுகள் கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1988 ஆம் ஆண்டு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநில கோரக்பூர் மாவட்டத்தில் எந்த நிறுவனங்களை திறந்து வைத்தார்? எய்ம்ஸ் மருத்துவமனை, புற தொழிற்சாலை, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பிராந்திய அமைப்பு பிரான்ச். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட நிலத்திலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணையை உருவாக்கிய நிறுவனம் டிஆர்டிஓ. தமிழகத்தின் நகர பகுதிகளில் வசிக்கும் ஏழைகளுக்கு வீடுகளை கட்டித் தருவதற்காக எந்த வங்கியுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? ஆசிய வளர்ச்சி வங்கி. ஆசிய இளையோர் பாரா விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது? பஹ்ரைன். தங்கள் நாட்டு பணியாளர்களுக்கு வாரம் 2.5 நாள் விடுமுறை அளிக்க முடிவு செய்துள்ள நாடு ஐக்கிய அரபு அமீரகம். பெய்ஜிங்கில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை ராஜ்ய ரீதியில் புறக்கணிக்கும் நாடு அமெரிக்கா. எஃப்எல் 2027 ரக உருளைக்கிழங்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? குஜராத். விண்வெளிக்கு பயணிக்கும் விமானப்படையைச் சேர்ந்த முதல் டாக்டர் இந்திய வம்சாவளி அனில் மேனன். வழியில்லாமல் தற்கொலை செய்து கொள்ள நவீன இயந்திரம் உருவாக்கியுள்ள நாடு சுவிட்சர்லாந்து. 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள சலுகைகள் அறிவித்துள்ள நாடு சீனா. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் இருந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.